இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப பாண்டியன் ஷோ சீரியல்ல இப்ப கோமதி என்னதான் முடிவில் இருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன நடந்தாலும் சரி எது நடந்தாலும் சரி உண்மை வெளில தெரிஞ்சிடக்கூடாது அதாவது பாண்டியன் கதிர் மேலே கோவப்பட்டாலும் சரி பாண்டியன் கதிரை தன்னுடைய சொந்த மகனை தன்னுடைய கணவரே வந்து வெறுத்தாலும் சரி அதை விட முக்கியமாக கதிரை வந்து ஜெயிலில் தூக்கி போடலாம் அப்படின்னு ஒரு பிளான்லாம் வச்சிருந்தாங்க போலீஸ் கேஸ் கொடுத்து அந்த ப்ரச்சிகே நடக்கும்போது கூட கோமதி மூச்சு கூட விடலை அங்கேயும் சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து போட்டு அடி அடி அடிக்கிறாங்க இப்பயும் வந்து இதை வச்சு வந்து மிரட்டி சண்டை போட்டு திருப்பி இதெல்லாம் வச்சு அவங்கள குற்ற உணர்ச்சியாக்கி நம்ம அண்ணனுங்க வந்து நம்மளோட பையனையும் நம்மளையும் ஏற்றுக்கிட்டு நம்ம அவங்களோட மகளையும் திருப்பி ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் எண்ணத்தில் இருக்கே தவிர மகனை பற்றி முழுசாக கவலைப்படுறாங்களான்னு பார்த்தா கொஞ்சம் கூட கவலைப்படுறதே இல்லை அவன் சமூலாக தான் இருக்காங்க ஆனால் இன்னைக்கு வந்து அப்படியே போய் சண்டை போடுறதுக்கு போய் நிற்கும் போது கூட அது ரொம்ப ஒரு மாதிரி ஆர்ட்டிஃபிஷியலாக ஃபேக்காக அந்த மாதிரி இருந்துச்சு நிஜமா ஒரு அன்போட ஒரு பாசத்தோட வந்து போய் நிற்கிற மாதிரி தெரில இதை வச்சு டேய் ஏயோ வெளில வாங்கியா ஏ வாங்கையா வாங்கயா அப்படின்றதெல்லாம் பார்த்தா நீ என்னமா அடிப்பா இது கூட அவன் பையன் அடிப்பட்டு கூட வருத்தப்பட்ட மாதிரி தெரியலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது நாளைக்கு உங்கள்கிட்ட போய் வாக்கோதெல்லாம் பண்ண அழைக்கா அடிச்சா என் வீட்டு நகையை தூட்டிவிடணும் சும்மா விடுறோம் எங்கள் வீட்டு பண்ணி திட்டு போயிருக்கான் நகையை திட்டு போயிருக்கான் இவன்லாம் விடக்கூடாது அப்படின்னு குமார் குமரவேல் பேச நீங்க இருக்கா அந்த மாதிரி வேலைலாம் செய்யறேன் முத்துவேல் சக்தி வேலையும் ஹிட்லர் இந்த மாதிரிலாம் ரவுடி தனலாம் பண்ண வேணாம் இவனுக்கும் அவங்க அப்புறம் என்னடா வித்தியாசம் அப்படின்னு திட்டிட்டு போக இந்த விஷயங்கள் தான் முதல்ல நடக்க போகுது இது நடந்ததுக்கு பிறகு இதுக்கப்புறம் தான் வீட்டில் வச்சு பார்த்திங்க அப்படின்னா வந்து கதிரை அடிபட்டு உட்காந்துருக்கு இப்படி பாருங்க நம்மளை அடிச்சிட்டாங்க அப்படின்னா இவன் பண்ண காரியத்தை அடிக்காமல் மட்டில் வச்சு கொஞ்சம் வாங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களாம் வேறு வேலை இல்லை இப்போ பாருங்கடா போங்கடா அப்படின்னு பாண்டியை அனுப்பிடுறாரு சொந்த பிள்ளைக்கு அடிபட்டு கிடக்கு இப்போ கூட மனசாட்சி இல்லாமல் அவர் இருக்கார் இந்த அளவுக்கு உன்னை வெறுப்பார் நான் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து அப்படியே வந்து வசனம் பேசுகிறாங்க கோமதி அப்போ என்ன தான் எதிர்பார்த்தீங்க உங்கள் புருஷனுக்கு தெரியாமல் உங்கள் பையனுக்கு நீங்களே கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டீங்க அந்த பொண்ணு நகையை தொலைச்சிருச்சு பணத்தை தொலைச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் தொலைச்சிருச்சு அதை வந்து கேட்க மாட்டாங்கன்னு நினச்சிங்களா கேட்டால் அந்த மாதிரி கேஸ் வராதுன்னு நினைச்சிங்களா இல்லை அதே மாதிரி வந்து வந்த உடனே வந்து இவ்வளோ அவமானப்பட்டு அந்த வீட்டோட ஒரு பத்து பைசா வேணாம் அவனு நம்மளை எவ்வளோ அவமானப்படுத்தி அனாதன்னு சொல்லியிருக்கானுங்க காயப்படுத்திருக்கானுங்க நம்ம வீட்டில் ஒரு கஷ்டம் நடக்கும்போது சிரிச்சிட்டு இருந்திருக்கானுங்க அப்படின்னு எல்லாத்தையும் வந்து பாண்டியனுக்கு அந்த கோபம் மனத்தில் இருக்குது ஆராத காயம் இருக்குதுன்னு தெரியும் ஆனால் அவங்க வீட்டு பொண்ணையே கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வந்துட்டு அதுவும் இவரே காதலிச்சார் அப்படின்னு சொன்னால் எப்படி வெறுப்பு வராமல் இருக்கும் அப்போ எதையுமே யோசிக்கல அந்த சைட்லேருந்து எப்படி ஏற்றுப்பாங்கிறத யோசிக்கல தன்னுடைய கனவை எவ்வளோ வருத்தப்படுவாங்கறத யோசிக்கல தான் பையனுக்கு ஒரு வாழ்க்கையில் படிக்கிற பையனுக்கு படிப்பு மேலேருந்து எதுலையுமே ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் போயிடுச்சு லைஃப் மேலே ஒரு வெறுப்பு வெறுப்பு வந்துருச்சுங்கிற அளவுக்கு ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க அதையும் யோசிக்கல இதான் முடிவு இதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ட்டு இது வந்து யாரும் சொல்லாட்டி கூட பரவாயில்ல அங்கேயே வச்சு மீனா எல்லாத்தையும் சொன்னாங்க சொல்ல சொல்ல கேட்காம கல்யாணத்தை பண்ணி வச்சு இங்கே கூட்டு வந்துட்டு இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து குத்துதே குடையுதேன்னு புலம்பிகிட்டு இருக்காங்க ஆனாலும் அதுக்கான தீர்வெல்லாம் ஒன்றும் கண்டுபிடிக்கிற மாதிரி தெரியல இப்போ இந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பழனிவேல் இதையாச்சும் கண்டுபிடிச்சாருன்னா நல்லா இருக்கும் இங்கே நடக்கிற கூத்து கொஞ்சம் கூட வந்து மூஞ்சி குடுத்து கூட வந்து பேச மாட்டார் ராஜி கிட்ட வந்து கதிர் அப்படிங்கும் போது ஆரம்பத்தில் இருந்த அதே வெறுவு தான் அவனுக்கு இருக்குது இதை விட பார்த்தா அதிகமான மாதிரி தான் இருக்கு ராஜி கண்ணனோட தான் பேசிகிட்டு இருந்திருக்கா அப்ப இங்க நடந்தது ஏதோ தப்பு இது ஏதோ சரியில்லை கண்ணனோட ஓடி போயிருக்கா இத பார்த்து ஏதோ காப்பாற்றி கல்யாணம் பண்ணுறது கதிர்னு நினைப்பாரு நினைக்கிறேன் ஆனால் மோஸ்ட்லி தன்னோட அக்காவோட இன்வால்மெண்ட் தெரியாது கதிர் ஏதோ வாழ்க்கை கொடுத்துருக்காருங்கிறது மட்டும் தெரிய போகுது அதுக்கு பிறகு பழனிவேல் என்ன செய்ய போகிறான்னு பார்த்தா ஒண்ணும் செய்ய மாட்டார் தான் நினைக்கிறேன் அவரும் கடைசியில் வந்து கேட்டு ஏண்டா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டு எல்லாத்தையும் கேட்கறதுலேருந்து ஒவ்வொரு ஆளுக்கும் தெரிய வேண்டாம் அப்புறம் தெரிய வர அந்த விஷயத்தை விட்டுருவாங்க சரவணனுக்கு பொண்ணு பார்க்குறோம் அப்படின்னு அப்படின்னு அந்த பக்கமாக போயிட்டு சார் இன்னொரு ஒரு மூணாவது மருமகளை அந்த வீட்டு கூட்டு அதுக்கப்புறம் தான் பிரச்சனைகள்லாம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போதைக்கு கதிரப்பா தான் நமக்கு ரொம்ப பாவமாக இருக்குது உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்க தேங்க்ஸ் இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாண்டியன் ஷோ சீரியலில் இப்போ கோமதி என்ன தான் முடிவில் இருக்காங்க